அன்பான நன்மைப்பெண் நேயர்களே, எங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானத்துக்கான எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் பிரசங்கியின் புஸ்தகம் 5:17-18 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே பூசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தன்படும் பிரயாசத்தின் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். வாசி கேட்ட வேத பகுதியிலே மனிதன் தன் உயிரோடு இருக்கும் நாளமெல்லாம் அவன் படுகிற பிரயாசத்தின் பலனை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுவே அவனுடைய பங்காகவும் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த காலநிலைகளை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் படுகிற பிரயாசத்தின் பலனை நீங்கள் எவ்வளவாக அனுபவித்து வருகிறீர்கள் என்று நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் மனிதன் திரளாக ஆசைகளை சேர்க்கிறான், திரளாக அநேக சம்பாத்தியங்களை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அதிக அதிகமாக அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகள், சம்பத்துகள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கும்படியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை நீங்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய சம்பாத்தியம் தன் பெரும் பகுதி வேறொருவர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா? சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே மிகவும் அதிகமான பணங்களை அதிக அதிகமாய் மக்கள் சம்பாதிக்கிறார்கள். குறுகிய நாட்களில் திரளான சம்பத்துகளையும் பணங்களையும் சேர்க்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று வறுமையில் வாடிய மனிதன் திடீரென்று 10 நாளைக்குள்ளே, 1 மாதத்திற்குள், 1 வருடத்திற்குள் பெருமாஸ்திக்கு சொந்தக்காரனாய் மாறுகிற நிலைகள் இந்த பூமியில் இந்த நாட்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கிறேன். நீங்கள் சம்பாதித்ததை நீங்கள் அனுபவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் நன்றாக ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து 4 வீடுகளை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், நல்ல வாகனங்களை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், இன்னும் அதிகமான பணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது. மருத்துவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. அப்படின்றால் உப்பை பயன்படுத்தி செய்கிற ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு அது மரணத்தை கொண்டு வந்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மனிதன் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவது பெரிய பாக்கியம் அவனுக்கு. ஆனால் திரளாக ஆஸ்திகள் இருந்தும் அவன் சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதியின் நிமித்தம் சாதாரண வறுமையில் ரோடோரங்களில் வாடுகிற மனிதன் சாப்பிடுகிற ருசியான பதார்த்தங்களை கூட மாளிகை வீடுகளை கட்டி அங்கே அமர்ந்திருக்கிற மனிதன் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். யோசித்து பாருங்க, இத்தனை சம்பத்துகள் எதற்கு? இத்தனை சம்பாத்தியங்கள் எதற்கு? இத்தனை ஓட்டங்கள் எதற்கு? வீணாய் போய்விட்டதல்லவா? இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். தன் பிள்ளை சீர்கட்டு போனால், தவறான வழியை அவன் தெரிந்து கொண்டால், நீங்கள் திரளாய் சேர்த்து வைத்த சம்பத்துக்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் அழித்து அவனும் அழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் திரளாய் சேர்த்து என்ன புண்ணியம், உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைத்திருக்கிறது? வேதனை மிச்சம். பிள்ளையை கர்த்தரிக்கேற்ற சிச்சையில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி வளர்க்காமல் போனபடியினால் அவனை அன்பு என்கிற பெயரிலே அவனை பாவத்திலே நாமே தள்ளிவிட்டோம். நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்காமல்
அவனை கர்த்தருடைய பாதையிலே வழி நடத்தாமல் போனபடியினால் நீங்கள் சேர்த்து வைத்ததை நீங்களும் அனுபவிக்க முடியவில்லை. உங்கள் பிள்ளையும் அழித்து அழிவின் பாதைக்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான், என் தகப்பனுடைய சம்பத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று. ஆனால் அவன் தன்னை அழித்து கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் அவனை சீர்படுத்த உங்களால் முடியவில்லை, அவனை சர்வைப்படுத்த உங்களால் முடியவில்லை. இப்படி அநேக காரியங்களை சொல்லி போகலாம். தாங்கள் சேர்த்து வைத்தது இன்னொருவர் அனுபவிக்கும்படியாக, இன்னொருவருக்கு போய் சேரும்படியாக. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பல லட்சங்கள் மருத்துவத்துக்காக தினமும் செலவிட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். என்ன பலன்? நீங்கள் சம்பாதிக்கும் பெரும் பகுதி போய்விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நீ சம்பாத்தியம் பண்றதுல நீ எவ்வளவு பயன்படுத்துகிறாய், உனக்கு அது எவ்வளவு நன்மையாக பயன்படுகிறது, பிறருக்கு எவ்வளவு நன்மையாக பயன்படுகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீயும் நன்மையினால் போஷிக்கப்பட்டு மற்றவர்களும் நன்மையினால் போஷிக்கப்படுவதற்கு உன்னுடைய சம்பத்துகள் பயன்படுகிறது என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் உனக்கும் நன்மைக்கு எதுவாகாமல் பயன்படாமல், பிறருக்கும் நன்மைக்கு எதுவாக அது இல்லாமல், வேறு வழிகளிலே உன் சம்பாத்தியத்தின் பெரும் பகுதி கடந்து போகிறது என்று சொன்னால் நீ சிந்திக்க வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வருமானத்தை நீ உட்கார்ந்து கணக்கிட்டு பார், அதன் பெரும் பகுதி எப்படியாக செலவிடப்படுகிறது, எதற்காக செலவிடப்படுகிறது, அது எவ்விதமான காரியங்களில் போய் சேருகிறது, அதனால் எனக்கு என்ன நன்மை, பிறருக்கு என்ன நன்மை என்று யோசித்து பார். ஒருவேளை உன் பகுதி, உன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதி பிறருடைய ஒரு நல்ல நன்மைக்காக பயன்படுகிறது என்று சொன்னாலும் கூட நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் பொத்தலான பைகளில் உன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதி போகும் என்று சொன்னால் அதில் பிரயோஜனம் என்ன? அதை தான் அவர் சொல்லுகிறார். 17 வசனத்திலே, அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். நோயில்லாத மனிதன் இல்லை, துன்பம் இல்லாத மனிதன் இல்லை. வாழ்க்கையிலே எது நல்லது என்று சொல்லி போகிறானோ அதை கொஞ்ச காலத்தில் அதுவே அவனுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை கடந்து போக. ஆனால் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கும் நன்மைக்கு எதுவாகும், மற்றவர்களுக்கும் நன்மைக்கு எதுவாகும், நீங்கள் சம்பாதித்ததை உங்களுடைய ஆஸ்திகளை உங்களுடைய சம்பத்துகளை நீங்களும் அனுபவிக்கும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆம், நீங்கள் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சமாய் சேர்த்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் அதிகமாய் சேர்த்தாலும் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வருமானத்தின் ஒரு சிறு பகுதி கூட தேவையில்லாத செலவுகளுக்கு, வீணான செலவுகளுக்கு, வட்டி கொடுப்பதற்கு, மருத்துவமனைக்கு கொடுப்பதற்கு, குடித்து உங்கள் பிள்ளைகள் அழிப்பதற்கான வழிகளில் ஒரு காசு கூட போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிங்கள். வேதம் காட்டுகிற வெளிச்சத்திலே உங்கள் நடைகளை வேகமாய் செலுத்துங்கள். வேதம் காட்டுகிற அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து கொங்கள். அதுவே உங்களுக்கு நன்மை, அதுவே உங்கள் சம்பாத்தியத்தின் பலனை உங்களுக்கு பூரணமாக அது கொடுக்கும். வேற எந்த வழியும் உங்களுக்கு அது கொடுக்கவே கொடுக்காது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பெற்றோர்கள் என்று சொல்லி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல நண்பர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உச்சார உறவினர்களை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆவிக்குரிய சபைகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், ஜீவாதிபதியை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் தான் இதை உங்களுக்கு அருளி செய்ய முடியும். நீங்கள் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுதுதான் அவர் அதை உங்களுக்கு செய்ய முடியும். இல்லை என்றால் நீங்கள் திரளாய் சேர்த்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். உலக பணக்காரர்களின் பட்டியல் இடம்பெற்றவர்களுடைய நிலைமையை இந்த நாட்களிலே பரிதாபமாய் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் சம்பத்து, உன்னுடைய வருமானம் எப்படியாக உனக்கு பயன்படுகிறது? அதற்கான அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
யோசித்து பார். இல்லை, என் வருமானத்துக்கு இன்னொருவன் அதிகாரியா இருக்கிறான், என் சம்பத்துக்கு இன்னொருவன் அதிகாரியா இருக்கிறான், என் வருமானத்தின் பெரும்பகுதி, என் சம்பாத்தியத்தின் பெரும்பகுதி வீணாய் செலவிடப்படுகிறது. அது எனக்கும் நன்மை இல்லை, பிறருக்கும் நன்மை இல்லை, எனக்கும் சந்தோஷம் இல்லை, பிறருக்கும் சந்தோஷம் இல்லை, இப்படிப்பட்ட நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்று நீ அறிவாய் என்று சொன்னால் நீ உன்னை சீர்படுத்த வேண்டும், நீ உன்னை செவைப்படுத்த வேண்டும். இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும், ஜீவாதிபதியை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், அவர் காட்டும் பாதையிலே நீ நடக்க வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே நடக்கும். இயேசு சகலத்தையும் நன்மையினால் நிரப்பியிருக்கிறார், நன்மையினால் அவர் செய்கிறார். உன் வாழ்க்கையிலையும் அந்த நன்மை கிடைக்கும், வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை தோல்விகள் உன் வாழ்க்கையிலே, வேதனைப்படுகிறாயா? கவலைப்படாதே, இயேசு உன் வாழ்க்கையிலே மீண்டும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், உன் வேதனையை நீக்க முடியும். அங்கே அவர் அழகாக சொல்லுகிறார், தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய வார்த்தை உண்மையானது. இவைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இல்லை? இயேசு இன்று உங்களை அழைக்கிறார், இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். என் சத்திய வேதத்தை நீ தியானி, நான் காட்டும் வழிகளில் நீ நட, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவண்டை வருவாயா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? இயேசுவே பாவம் போக்கும் பரிகாரியாகிய கர்த்தர், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாளில் அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே வேதனையினால் தவித்து கொண்டிருக்கிறார். தான் பிரயாசப்பட்ட பலன், நாளிலே எனக்கும் பயனில்லை, என் பிள்ளைகளுக்கும் பயனில்லை, என் வியாதி நிமித்தம் அவைகள் அழிந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளையுடைய தவறான நடக்கையினாலே, அவன் நான் சரியாய் வளர்க்காதபடியினாலே, அவனுடைய வாழ்க்கையினாலே, அந்த செயலினாலே அழிக்கப்பட்டு வருகிறது. இல்லைன்றால் அந்நியனின் இடத்திலிருந்து ஏமாற்றி பறித்து கொண்டு போகிறான். என் வருமானத்தின் பெரும்பகுதி பொத்தலான பைகளில் எனக்கும் நன்மையிலே மற்ற நன்மையிலே நிலையில் போய் கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே, வேதனைப்படாதே, உன் மனதை சஞ்சலத்துக்கு உட்படுத்தாதே. உனக்கு வழி உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவை நோக்கிப்பார், அவருடைய வழிகளில் நடப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார், கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார். இயேசுவே, இதோ உடைய பாதம் அமர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரார், உடைய கண்ணீர்கள் யாவை நீ துடைப்பீரார். நீ கற்றுக் கொடுத்தது போல உன்னை நோக்கி பார்க்க, இரத்தத்தினாலே கழுவப்படட்டும். அவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்களும் சந்ததிகளும் மற்றவர்களுக்கு நன்மைக்கு எதுவாகும் அது பயன்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே என்னுடைய சமூகம் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கிறார். அதன் நிமித்தமாய் உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு, மிகுந்த நன்மை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்படி செய்வதற்காக நன்றி. இழந்தவைகளை தங்களுடைய ஆசி சம்பத்தில் வீணாய் போகிறதை கண்டு கலங்கின பிள்ளைகள் இனி அப்படி இராதபடி சந்தோஷம் அடைய செய்வீரார். அதன் பலன் அனுபவிக்கிறதுக்கான அனுகிரகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து காத்துக் கொள்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தாவே, ஆமென். தும் தில் மே சபஸ் கே ஜிந்தகி பர் கே லியே ராஜ பன் கே ஜீவன் மே ஐசா காம் கர் கே பாப் மேரே ஷ்ராப் மேரே சல்தே பன் கே भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए दिल में जा
को यीशु ने खींच निकाला, संजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया। डर डर के मैं जो जी रहा था, डर से मुझको यीशु ने खींच निकाला, जंजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया। तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे श्राप मेरे चलते बन गए।
பாறை நின்று தண்ணீர் சுரந்தது பாறை நின்று தண்ணீர் சுரந்தது தாகம் தீர்த்தது கர்த்தரை மனமும் போற்றியது தாகம் தீர்த்தது கர்த்தரை மனமும் போற்றியது மறப்பாய் மேய்ப்பனை மந்தை